ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம முக்கியமான ஒரு கண்டென்ட்டை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது என்ன, ஆக்கோ இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்கோ இன்சூரன்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வருது. ஸோ அது வந்து என்ன இப்போ இந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லி பார்த்திங்கன்னா, இப்போ உள்ள காலத்துடைய சூழ்நிலைக்கு பார்த்திங்கன்னா லாக்டவுன் ஊரடங்கு வச்சுருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நிறைய சிக்கலான தருணங்கள் வந்து எல்லாருக்குமே எல்லாமே இருக்குது. ஸோ அதுக்காக வந்து எல்லா வேலைகளும் ஈஸியாக, அதாவது நம்ம ரொம்ப தூரம் கடந்து போய் செய்கிறத விட நம்ம ஜஸ்ட் ஒன் ஸ்டெப்பில் முடிக்க மாட்டோமா அப்படிங்கிறது வந்து எல்லாருக்குள்ளேயும் ஒரு தாட் இருக்கும். பட் இருந்தாலும் முடியாதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு. பட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து இன்சூரன்ஸ் தான் பார்த்திங்கன்னா டைரெக்டாக ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ பெரும்பாலான ஆட்களை பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி பாருங்கள், இன்சூரன்ஸ் வந்து எல்லோரும் கட்ட நினைப்பாங்க. ஆனால் காரை விட பைக் இன்சூரன்ஸ் தான் வந்து அதிகமாக வந்து எல்லோருமே கட்ட நினைப்பாங்க. காரணம் என்னென்னா, கார் வந்து நிறைய நல்ல அதிகப்படியான வசதி உள்ளவங்க மட்டும்தான் காரை வாங்க முடியும். ஆனால் பைக்கை மட்டும் பார்த்திங்கன்னா, பைக்குங்கிறது எல்லாருக்கிட்டேயுமே வந்து கண்டிப்பாக எல்லாருக்கிட்டேயுமே இருக்கக்கூடிய ஒரு பொருள் தான் பைக்கு. பைக்கு வந்து எல்லாருக்கிட்டேயுமே இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் வந்து இதாக தேவை புதுசேனுங்கிறதுக்காக பைக் வந்து அதிகப்படியாக எல்லாமே பைக் இன்சூரன்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைப்பாங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்திங்கன்னா, நம்ம ஆக்கோ இன்சூரன்ஸை பற்றி அதிகமாக மக்கள் தேடுறதுக்கான காரணம் வந்து பைக் இன்சூரன்ஸுக்கு அதிகமாக ஆர்வம் காட்டுறாங்க. ஸோ பைக் இன்சூரன்ஸ் பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஆக்கோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ கமிஷன், ஜீரோ பேப்பர் ஒர்க்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா இது ஈஸியாக வந்து நம்ம கிளைம் பண்ண முடியும். அதாவது ஈஸியாக நீங்கள் உங்கள் வேலைகளை சுருக்கமாக பண்ணிடலாம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, ஸோ அந்த இன்சூரன்ஸ் எப்படி பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளாக இங்கே பாருங்கள், என்டர் யுவர் பைக் நம்பர்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் நீங்கள் ஏதாவது ஒரு வெஹிக்கல், அதாவது பைக் வெஹிக்கலை பற்றி போட்டுக்கலாம். ஸோ தமிழ்நாட்டில் இருக்கும் அந்த கோட் வேர்டு போட்டுட்டு, இப்போது நான் ஒரு பைக் நம்பர் நான் போடுறேன். ஸோ இப்போ நான் வந்து இந்த மாதிரி நீங்கள் அந்த ஆக்கோ இன்சூரன்ஸ் கூட சைன் அப் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிவிட்டு இந்த பைக்குங்கிற சிம்பிளை நீங்கள் டச் பண்ணிங்கன்னா என்டர் யுவர் பைக் நம்பர் சொல்லி கேட்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா கெட் அ கோட்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்தாலே போதும், ப்ராசஸ் நடக்குது. இல்லை பார்த்தீங்கன்னா பைக் எப்போ வாங்கினீங்க அப்படிங்கிற விவரத்தை கேட்கும், அதாவது எந்த வருஷம் வாங்கினீங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கும். ஸோ அதில் இப்போ நான் 2010 சொல்லி அப்படி எடுத்துக்கிறேன். கரண்ட் பாலிசி ஸ்டேட்டஸ், அதாவது உங்கள் பாலிசியோட நிலைமை என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கு. சில பேர் பாலிசி வந்து எக்ஸ்பைரி ஆகலைன்னு சொல்லி கொடுக்கலாம், இல்லைன்னா எக்ஸ்பைரி இப்போ 3 மாதத்துக்குள்ளே எக்ஸ்பைர் ஆகிடுச்சு, 3 மாதத்துக்கு மேலேன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா எது வேணாலும் கொடுக்கலாம். ஸோ நான் எக்ஸ்பைர் மோர் தென் 90 டேஸ்னு கொடுத்துருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பைக் மாடல் அப்படி என்னங்கிறத நம்ம கொடுக்கணும். ஸோ நான் என்ன பைக் மாடல் கொடுக்க போகிறேன்னா ஹீரோ ஹோண்டா. ஹீரோ ஹோண்டா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் 125cc அப்படிங்கிறத நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். லாஸ்டில் இருக்குது. இப்போ பாருங்கள், ஹியர் யுவர் பைக் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஹீரோ ஹோண்டா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் 125cc அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ என்னோடய பைக் மாடல் வந்து ஹீரோ ஹோண்டா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த ஒரு டீட்டெயில் கொடுத்துருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பைக் எப்போ வாங்கப்பட்டிருக்குன்னு 2010 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். எக்ஸ்பைரி வந்து ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதுக்கான காஸ்ட்டு உங்கள் மாடல் இதெல்லாம் கொடுத்து எந்த இயர் வாங்கன்னு கொடுத்தாலே உங்களுக்கு எவ்வளோ ப்ரைஸ் வரும் அப்படிங்கிறத வந்து அவங்களே சொல்லிவிடுவாங்க. ஸோ நான் வியூ ப்ரைஸுங்கிறத கொடுத்துக்கிறேன். இங்கே மேலே பாருங்கள், ஹீரோ ஹோண்டா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் 125cc சொல்லிட்டு போட்டிருக்கேன். எடிட் ஆப்ஷனுக்கு கீழே பைக் பாட் 2010 கரண்ட் பாலிசி எக்ஸ்பைர்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எனக்காக வந்து ரெண்டு விதமான பிளான் இருக்கிறத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 2 பிளான்ஸ் ஃபார் ஹீரோ ஹோண்டா, ஒன்லி கவர் தேர்ட் பார்ட்டி லாஸஸ் டேமேஜ் யுவர் பைக் இஸ் நாட் கவர் சி டீடைல்ஸ். இது வந்து தேர்ட் பார்ட்டி பிளானாக சி டீடைல்ஸ் கொடுத்து பார்ப்போம். அந்த இன்சூரன்ஸ் பண்ணுறதுக்கு என்ன இதுக்காக உள்ளதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. டேமேஜுக்கு உள்ள செட்டில்மெண்ட்டோ இல்லை எது இதுக்கெலாம் கொடுப்பாங்கிற அதை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு தேவையில்லை. இப்போ பிளானிங்,
இப்போ பார்த்தீங்கன்னா கீழே பாருங்க 3 இயர் பிளான், 2 இயர் பிளான், 1 இயர் பிளான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்றா போல் நீங்கள் இதை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அதை பற்றி ஒன்றும் இல்லை. இல்லைனா காம்ப்ரிஹென்சிவ் பிளான் சொல்லிட்டு இந்த சைடில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இன்ஸ்டியூட் வேல்யூ வந்து 14,756 அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த மாதிரியும் கொடுத்துக்கலாம், இல்லைனா மேலே வந்து தேர்ட் பார்ட்டி பிளான் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இதையும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் இதை இதை இன்சூரன்ஸ் வந்து 3 வருஷத்துக்கு வாங்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா பை நவுன்னு சொல்லி கொடுத்துடலாம். அதுக்கு 2,256 ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஃபார் யுவர் ஹீரோ ஹோண்டா சூப்பர் ஸ்ப்ளெண்டர் சொல்லி கொடுக்குறது. ஃபஸ்ட்டு வந்து நம்ம டீட்டெயிலை நம்ம கொடுத்துக்கணும், அப்புறம் இமெயில், அப்புறம் பார்த்திங்கன்னா மொபைல், அதுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க, பைக் நம்பர், பின்கோட் இதெல்லாம் கொடுத்துட்டிங்கன்னா அடுத்து வந்து உங்கள் ஃபோனை வெரிஃபை பண்ணுவாங்க. அப்புறம் உங்களுக்கு ரிவ்யூஸ் கிடைக்கும், ஈஸியாக பேமெண்ட் பண்ணிடலாம். ஜஸ்ட் இந்த 3 ஸ்டெப் மட்டும்தான். நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது நீங்கள் கரெக்டான மெத்தடில் உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் சரியாக கொடுத்துட்டாலே போதும். ஸோ நீங்கள் ஈஸியாக ஜஸ்ட்டு நீங்கள் பேமெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலில் காத்துக்கிட்டு இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.